விலைவாசி உயர்வை எதிர்த்து மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அண்ணா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக, தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அத்தியாவசிய பொருட்களை இந்தியா முழுவதும் அதன் விலையை இரட்டிப்பாக உயர்த்தியிருக்கிறது, பாதுகாப்பான பணியினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்டவற்றை கோரிக்கையாக வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் இன்று ரயில் மறியல், அதே போல மத்திய அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடிய தபால் நிலையம் உள்ளிட்ட இடங்களை முற்றுகையிடும் போராட்டத்துல ஈடுபடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 100,000 பேர் பல்வேறு இடங்கள்ல போராட்டத்துல ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் சென்னையில அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டமும், அதே போல கிண்டியில ரயில் முற்றுகை போராட்டமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கிண்டியில ரயில் நிலையத்துல கே பாலகிருஷ்ணன் தலைமையில இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணா சாலை அருகே போராட்டம் அண்ணாசாலை தபால் நிலையம் முன்பாக மத்திய குழு உறுப்பினர் பி சம்பத், மாவட்ட செயலாளர் செல்வா உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டம் தபால் நிலைய முற்றுகை போராட்டமாக இருந்தாலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை கட்சியினர், அது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளவர்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து வருகின்றனர். சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக அந்த அண்ணாசாலை பகுதியில குறிப்பிட்ட நேரத்திற்கு போக்குவரத்து சந்தித்த சூழ்நிலை ஏற்பட்டதால சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து வருகின்றனர். அதே போல கிண்டி ரயில் நிலையத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் 1,000 மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர், பெண்கள், முதியோர், மாணவர்கள், இளைஞர்கள் என திரண்டு 15 மேலாக ரயிலை முற்றுகை செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சென்னை கடற்கரை கிண்டி ரயில் மார்க்கத்திலும் அந்த போக்குவரத்து சந்தித்து காணப்பட்டது. அதற்கு பிறகு காவல்துறையினர் அதிகமாக கொண்டு வரப்பட்டு ரயில்வே துறையினர் உதவி, ரயில்வே பாதுகாப்பு துறை உதவியுடன் அவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்காக அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.